ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பத்து தலையோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்ம சத்தம் இந்த சாங்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாங் கேட்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாங் ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும்போது சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் இங்கே வந்திருக்கிறது ஒன்றுன்னு தான் சொல்லணும். நான் என்ன பார்த்தேன்னா, தீ தளபதி மாதிரி ஒரு ஃபயராக இருக்கும், ஏன்னா அந்த போஸ்டர்லாம் அப்படி தான் இருந்தது. நான் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்தேன். ஆனால் இது டோட்டலாக வேறு ஜேர்னலில் இந்த சாங் இருக்குது. எப்படி பார்த்தோம்னா, ஒரு கிராமத்து ஸ்டைலில் இருக்குது. அதுவும் இல்லாத நம்ம ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் கேட்குற போது பார்த்தோம்னா அதுக்கு நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியும் ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் எப்பவுமே ஸ்லோ வாய்ஸ் தான் சொல்லிட்டு. அதனால் அந்த சாங்கை ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்கும்போது நல்லாவே இருக்குது. இதில் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த சாங் வந்து கொரியோகிராஃப் பண்ணது பார்த்தோம்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லிரிசிஸ்ட் விவேக் தான் இந்த சாங்கை ரைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக்கும் நம்ம எஸ்டிஆரும் ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லியாகணும். இந்த மாதிரி இந்த சாங் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ஒரு கிராமத்து மியூசிக் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்குறதுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு தான் சொல்லியாகணும். கேட்க கேட்க நல்லாவே இருக்குது இந்த சாங்கு. நீங்களும் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டிட்டுக்கோங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.